ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மல்டி கலரில் ஒரு ஹாட் கீச்செயின் மேக்ரோமியில் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் கொடுத்துருக்கேங்க, வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு அரை மீட்டர் ஒரு நூல் எடுத்து அதனுடைய முதல் கால் பகுதியில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா கிளிப் பண்ணிடுறோம். உங்கள்கிட்ட குண்டு ஊசி அல்லது சேஃப்டி பின் இருந்தாலும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். நம்ம வந்து எட்டு நூல் எடுத்துக்கிறோம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில். அதே கால் பகுதியில் வந்து நம்ம வச்சு என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து அட்டாச் பண்ணிடுறோம். பாருங்கள், நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இப்போது ரைட்டில் இருக்கிற மூணு நூலை நம்ம தள்ளிட்டு இங்கே பாருங்கள், நீல கலர் நூல் எடுத்து ஆரஞ்சு கலர் நூலோட நம்ம என்ன பண்ணுறோன்னா பைப்பிங் பண்ணுறோம், சைட் பைப்பிங் பண்ணுறேன். பாருங்கள், ஒரு நாட்டுக்கு எத்தனை இது போடணும்னா டூ டைம்ஸ் வந்து நம்ம வந்து உள் கொடுத்து எடுக்கணுங்க. பாருங்க, முடிஞ்சிருச்சு. அடுத்தது எல்லோவில் போடுறோம், ஒரு பின்னலுக்கு டூ டைம்ஸ் போட்டு எடுத்துடுறோம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம வந்து போட்டுகிட்டே வரோம். இப்போ பாருங்கள், ஒரு லைன் முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த லைன்லேருந்து ஒரு ப்ளூ கலர் நூல் எடுத்து ரைட் சைடில் இருக்கிற மூணு நூலையும் கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா சைட் பைப்பிங் பண்ணுறோம். ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதை கம்பேர் பண்ணுறப்போ ரைட் சைடில் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இதை கொஞ்சம் டைட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அழகான ஒரு வடிவம் வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ரைட் சைடு முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து நம்ம எதை தொடங்கணும்னா லெஃப்டை தொடங்கணும். இப்போது க்ரீன் கலர் நூலை எடுத்துக்கணும். அந்த சைடில் இருக்கிற க்ரீன் நூலை எடுத்து இந்த சைடில் இருக்கிற எல்லோ நூல் கொண்டு நம்ம வந்து இங்கே நாட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இப்போ லெஃப்ட் சைடு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம ரைட் சைடில் இந்த பக்கம் இருக்கிற நூலை எடுத்து நம்ம ரைட் சைடில் நாட் போட்டுட்டு வரோங்க. ஃபஸ்ட் ரோவில் த்ரீ நூல் எடுத்தோம், இப்போ செகண்ட் ரோவில் ரெண்டு நூல் தான் இருந்தது. இப்போது அதை கொண்டு நாம் நாட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எத்தனை நூல் இருக்குன்னு பாருங்கள், ஒரு நூல் தான் இருக்குது. இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் பண்ணிட்டு வரோம். இப்போது ரைட் சைடில் ஒரு நூல் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது கூட இப்போ என்ன பண்ணுறோன்னா ரைட் சைடில் நாட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம திருப்பி அடிப்பக்கத்துக்கு வரும், அடிப்பக்கத்துலுடைய மேல் பக்கம் எடுத்துக்கோங்க. நம்ம திருப்பி வச்சுட்டோம்னா நமக்கு சௌகரியமாக இருக்கும். அது வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சு கிளிப் பண்ணிவிடுங்க. இப்போது மேலே இருக்க அந்த ரெண்டு நூலில் நம்ம ரைட் புறமாக ஒரு பார்டர் போடணும். அதனால் இந்த கடைசி எண்டிங்கில் முடிஞ்ச ரெண்டு நூல் இருந்தது இல்லைங்களா ப்ளூ கலர், அதில் ஒரு நூல் எடுத்து நம்ம இங்கே பார்டர் போட்டுட்டு வரும். இதுவும் ஒரு பைப்பிங்கில் தான் நம்ம வந்து இங்கே நாட் போட்டுட்டு வரோங்க. நீங்கள் நல்லா கவனிங்க. இது இப்போ தெரியுதுங்களா, ஒரு நூல் நான் கையில் பிடிச்சிட்ருக்கேன். லைன் பை லைனாக ஒரு ஒரு நூலாக எடுத்து நான் இங்கே பின்னல் போட்டுட்டு வரேங்க. பைப்பிங் நாட். Thank you.
இப்போ ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சு பார்டரு. இப்போ நம்ம அடுத்த பக்கத்துக்கு இன்னொரு ஒரு ப்ளூ கலர் நூல் இருந்தது இல்லைங்களா, அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா பார்டர் பண்ணுறோம். அந்த ப்ளூ கலர் நூலை ஒரு கையில் நம்ம நல்லா நீட்டி பிடிச்சிக்கிறோம், இன்னொரு ஒரு கையில் மற்ற நூல்களை எடுத்து நம்ம வந்து பின்னல் பண்ணுறோம். நம்ம அந்த பக்கத்தில் என்ன பண்ணுமோ அதே தான் இங்கே இந்த பக்கத்தில் நம்ம செஞ்சுட்டு வரோம். பாருங்கள், நம்ம பார்டர் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ கீழே வந்து நம்மளுக்கு கிடைக்கிற நூலை இந்த ரெண்டு ப்ளூவையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடுறோம். பாருங்களேங்க, ஃபுல்லாக இதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஃபுல்லாக இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா நூலை வந்து கட் பண்ணி ஒட்டி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு உருவம் கிடைச்சிடும். வந்துடுச்சா? இப்போ பாருங்கள், இப்போ லைட்டர் பயன்படுத்தி அதை சுற்றி நம்ம ஒட்டி எடுத்துடலாம். பின்புறமும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தூக்கி கொடுத்த மாதிரி இருக்கும். பின்புறமும் பாருங்கள், முன்புறமும் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு அழகான லுக் இருக்கும். அதுவும் மல்டி கலர் யூஸ் பண்ணதுனால இது வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குங்க. இப்போ நம்ம கீ ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரிங்கு தேவைப்படுது இல்லையா, அதனால் இதனுடைய மையப்பகுதியில் நான் என்ன பண்ணிடுறேன்னா ஜாயின் பண்ணிடுறேன். இப்போது ஒரு கீ செயின் வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கு இல்லைங்க? இடையில் நீங்கள் செயின் கூட நீங்கள் அட்டாச் பண்ணி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும். இப்போ பாருங்கள், பின்புறமும் அண்டு முன்புறமும் அழகாக இருக்கு இல்லைங்க? இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.